சந்தோஷமா இருக்கீங்க? நல்லா கரங்களை அசைக்கலாமா? ஹல்லேலூயா! தேவனாகிய கர்த்தர் அவர் நல்லவர், வல்லவர், நமக்கு அவர் போதுமானவராக இருந்திருக்கிறார். அவர் ஒருவர் மாத்திரமே நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவன். இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கே எல்லா துதிகன மகிமை. ஹல்லேலூயா! அசாத்தியங்களை செய்கிற தேவன் அவர். He is a God of impossibilities. He is a God who will fulfill every desire that you have this morning. இன்றைக்கு காலவேளையில என்ன எதிர்பார்ப்போடு கூட நீங்க உட்கார்ந்து கொண்டிருக்கிறீங்களோ எனக்கு அது தெரியாது. ஆனால் தேவனாகிய கர்த்தர் அதை அறிந்திருக்கிறார். முடியாதவைகளை முடித்து வைக்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா! என் தேவன் இயேசு மாத்திரமே. இந்த இரண்டு மாதங்களில் ஒருவேளை நிறைய அடி மேல அடி வந்திருக்கலாம். இடைப்பட்ட காலத்தில் வேலை இல்லாத திண்டாட்டமாக இருந்திருக்கலாம். ஹெல்த் வைஸ்ல ஏதோ ஒரு காரியத்தினால நீங்கள் ஆழ்த்தப்பட்டு கொண்டு இருக்கலாம். இந்த வேலையில் காரியங்களை மாறுதலாய் முடிய செய்யும் தேவன் நம் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறார். கரங்களை நன்றாக தட்டலாமா? நன்றி ஆண்டவரே, நீர் எங்கள் மத்தியில் நின்று கொண்டிருக்கிறபடினால் நன்றி ஆண்டவரே. எல்லோரும் எழுப்பி நின்று அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசாத்தியங்கள் சாத்தியமே தேவா உங்க வார்த்தையாலே. அசையாத மலை கூட அசைந்திடுமே, அமராத புயல் கூட அமர்ந்திடுமே. தேவனாகிய கர்த்தர் நின்று கொண்டிருந்திருக்கிறார். இந்த வேளையிலும் மனுஷங்க ஒருவேளை உன் பக்கத்தில் நில்லாதது போல இருக்கலாம், இல்ல முக்கியமான நேரங்களில் உன் பட்சமாய் இல்லாமல் இருக்கலாம். என் தேவன் சொல்லுகிறார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன், உன்னை நான் விட்டு விலகுவதே இல்லை. நான் எடுத்த தீர்மானங்கள் ஒன்றன் பின்னால் தோற்றனவே. நான் எடுத்த சாத்தியம் விசுவாசமாய் என் கை மீறி போ
ஆராதிப்பதற்கு கர்த்தர் நமக்கு உயிரை கொடுத்து வைத்திருக்கிறார். கரங்களை நன்காக தட்டலாமா? Oh, we praise you, Lord, for the life that you have given us, oh Lord Jesus. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அது. Yes, Lord. நன்றாக கரங்களை தட்டி உற்சாகத்தோடு கூட. ஓ, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். நமக்காய் பேசும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். Oh, we love you, Lord Jesus. நன்றாக கரங்களை தட்டி துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமம் அது. துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன்
காரியங்களை தாண்ட செய்கிற தேவன், அவர் உன்னோடு கூட இருக்கிறார். இந்த காலவேளை விசுவாசமாய் சொல்லுங்க. அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், அக்கினியூடாய் நடந்தாலும் ஆழியில் தண்ணீரை கடந்தாலும், சோதனையும் மிக பெருகினாலும் ஜெயம் நமக்கு. Oh,
சந்தோஷத்தை கொடுக்கும் தேவனாக இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தேவனாகிய இயேசு கிறிஸ்து என்னுடைய ஹீலராக இருக்கிறார்னு எத்தனை பேர் சொல்றீங்க? ஒருவேளை நீ படுக்கையில் இருக்கலாம், ஒருவேளை கவலையாய் ஒரு ஆழ்த்தி கொண்டிருக்கிற ஒரு நிலைமையில போல நீ இருக்கலாம். நீ ஒருவேளை ஒரு படுக்கையில கூட படுத்துக்கொண்டு உன்னால ஒன்றுமே செய்யாத நிலைமையில இருக்கலாம். வேதத்தில் இப்படியாய் வாசிக்கிறோம், வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் செய்கிற தேவன் அவர். இந்த வேளையிலும் உன்னுடைய வேண்டுதல்களை தேவனாகிய கர்த்தர் அங்கீகரிக்க வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. யெகோவா ரஃபா, அவர் சுகத்தை கொடுக்கும் தேவன். அவர் நம் மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். தேவனாகிய கர்த்தரை நாம் புகழ்ந்து பாடும் பொழுது நோய்கள் எல்லாம் பறந்து ஓடுகிறது. எத்தனை பேர் விசுவாசமா சொல்லி பாட போறீங்க? இந்த பாடலை பாடும் பொழுதே தேவனாகிய கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். ஓ, கரங்களை தட்டி நாம் பாடுவோம். ஹல்லேலூயா. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே. சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறது போலவே தேவனாகிய கர்த்தரை தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடக்கும், தாழ்ச்சி அடைந்து இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுவோருக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கரங்களை நன்றாக தட்டி We love you Lord Jesus. சேர்ந்து Yes Lord. யெகோவா ரஃபா, சுகத்தை தருபவர், வியாதிகள் இன்று எனக்கில்லையே. யெகோவா ரஃபா என் பலனானதால் வாதை நோய்களும் எனக்கில்லையே. சிலுவையில் எனக்காய் ஜீவனை தந்ததால் எகிப்தின் ரோகங்கள் எனக்கில்லையே. மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழுந்ததால் மரண பயமும் எனக்கில்லையே. உம்மை நம்புவோருக்கு பயம் இல்லையே. உம்மை தேடுவோருக்கு குறைவில்லையே. உம்மை நம்புவோருக்கு Come on everyone. கர்த்தர் நமக்கு நடுவில் சமாதானத்தை உண்டு பண்ண வல்லவராக இருக்கிறார். We love you Jesus. யெகோவா ஷாலோம், சமாதானம் தருபவர், கரங்கள் பிடித்து என்னை நடத்துவாரே. யெகோவா ரூவா, என் நல்ல மேய்ப்பராய், அமர்ந்த தண்ணீர் என்னை நடத்துவாரே. யெகோவா ஈரே, எல்லாம் தருபவர், என்னை போஷிக்க பாயம் இல்லையே. உம்மை தேடுவோர்
ஜீசஸ். ஹாலேலூயா, ஹாலேலூயா. எத்தனை பேர் காரியங்களை வாய்க்க செய்யும் தேவன் என்னோடு கூட இருக்கிறாருன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு என்று ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்திருப்பார் என்றால் அதை அவர் நிச்சயமாய் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். கரங்களை தட்டி அதை பெற்றுக்கொள். Lord, thank you for fulfilling every promises that you have for me, Lord. Because the word of God says every promises are yes and amen. அது ஆம் என்றும் ஆமென் என்றும் இருக்கிறதுன்னு எத்தனை பேர் சொல்றீங்க? கரங்களை நன்காக தட்டி, We love you, Lord Jesus. We claim every promises for me and my family. லார்ட் அப்படின்னு சொல்லி பேசுங்க. ஆண்டவரே, உடைய வார்த்தைகள் எல்லாவற்றையும் என்னுடைய வாழ்க்கையில், என் பிள்ளைகள் வாழ்க்கையில் நான் கிளைம் பண்றேன்னு சொல்லுங்க. Yes, we love you, Lord. Oh, we praise you, Jesus. தேவனாகிய கர்த்தர் காரியங்களை கை கூடி வர பண்ணுவார். உன் கையை விட்டு போன காரியங்கள் எல்லாவற்றையும் தேவனாகிய கர்த்தர் மறுபடியும் சேர்த்து கொடுக்க வல்லவராக இருக்கிறார். காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமாய் பிடிக்க செய்வார். ஓ, காரியத்தை கை கூடி வர பண்ணுவார், சுதந்திரத்தை நிச்சயமாய் பிடிக்க செய்வார். இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம், காரியங்கள் வாய்க்க பண்ணும். This is the time, come on. இது கிருபையின் நேரம், மகிமையின் நேரம, காரியங்கள் வாய்க்க பண்ணும் நேரம். பக்கம் பெருக கிருபை செய்திடுவாரே. சொல்லுங்களே, புதிய ஆசைகளை பிரதிஷ்டை செய்து தந்திடுவாரே. ஏன்?
to give a hand of praise unto Jesus. Hallelujah. In karing ellavachum vaike seiya poradharkaga nandri, vaike seidadharkaga nandri endra ethra per solringa. Thalaikku mela kaigalai uyarthi oh karangalai thatti nandri endra solunga. Viswasippavargal தேவனாகிய கர்த்தர் அப்படியா உங்கள் விசுவாசத்தை கனப்பல்லவனவராக இருக்கிறார். நன்றி ஆண்டவரே. என் மேல் உன் கண்களை வைத்து ஆலோசனை சொல்லுகிற தேவன் நீர் ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல முடியும் அப்படி? என் மேல் உங்க கண்களை வைத்து எனக்கு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் நான் எப்படி நடக்க வேண்டும் என்று, ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே. தேவனாகிய கர்த்தருடைய நடத்துதல் இல்லை என்றால் எல்லாம் தப்பாயிடும். அப்படி நடத்துதல் இருக்கும்பொழுது எல்லாம் நேர்த்தியாய் அவர் செய்து முடிப்பார். ஏற்ற நேரத்தில் ஏற்ற காரியத்தை நேர்த்தியாய் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் இடைப்படும் போது மாத்திரம்தான் இப்படி நடக்கும். இந்த வேளையில் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே என்னுள்ளாய் என்னுடைய வாழ்க்கையில் நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே. ஆலோசனை தாங்க ஆண்டவரே. நான் எப்படி செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், என் பிள்ளைகளுக்கு நான் என்ன கற்றுத்தர வேண்டும் என்று எனக்கு ஆலோசனை கொடுங்க ஆண்டவரே. இதுவரையிலும் என்னை நலமுடன் நடத்தினீரே, இனிமேலும் என்னை நடத்த போறதற்காக நன்றி என்று சொல்லி இந்த பாடலை நாம் பாடுவோம். நான் செல்லும் பாதை நீர் அறிவி, என் மேலும் கண் வைத்து ஆலோசனை தந்து நலமுடன் நடத்து. ஆலோசனை தந்து நலமுடன் நடத்துவே. நீ அசைக்கப்படுவதில்லை. என்ன காரியங்கள் நேர்ந்தாலும் வந்தாலும், ஒருவேளை அப்படியான ஒரு நிலைமையில் நின்று கொண்டிருக்கிறாயோ, நிச்சயமாக நீ அசைக்கப்படுவதில்லை. கர்த்தர் உன் நடுவில் உள்ளார். ஓ, அந்த எரிகோவும் யோர்தானும் எதிர்கொண்டு வந்தாலும் நீ அதன் மேல் செல்வாய். அது உன்மேல் புரளுவதில்லையே. விசுவாசமாய் சொல்லி ஆண்டவரே, இந்த கரங்களினால் என்னை தாங்கி ஏந்தி நடத்துங்க ஆண்டவரே. நீர் இதுவரையிலும் நடத்தியிருக்கிறீர், இனிமேலும் நடத்த வல்லவராக இருக்கிறீர் என்று சொல்லி இந்த வேளையில் கரங்கள் எல்லாம் உயர்த்தினபடியே நாம் பாடலாமா? எஸ் லார்ட், எஸ் ஜீசஸ். ஆசைக்கப்படுவதில்லையே நாடுவில் கர்த்தர் உள்ளார். தேவனாகிய கர்த்தருடைய கிருபை அவருடைய தயவு நமக்காய் இருக்கிறதே. கவலைப்படாதீங்க. எந்த விதமான சூழ்நிலையில் இருந்தாலும் கர்த்தர் அறிகிறார். அதிலிருந்து உன்னை விடுதலை செய்ய வல்லவராக இருக்கிறார். சஞ்சலகிரவு கடந்தது கொஞ்சமும் அஞ்சவில் தேடியும் காண மாட்டேன். உனக்கு
பார்த்து நான் போறேன். என் மேல் உன் கண் வைத்து ஆலோசனை தந்து ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். 24 மணி நேர ஜப உதவிக்கு திரையில் காணும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் ஜப விண்ணப்பங்களை hgcathedral@gmail.com என்ற முகவரிக்கு அனுப்பலாம், அல்லது திரையில் காணும் வாட்ஸ்அப் எண்ணிற்கு அனுப்புங்கள். அன்பான நேயர்களே, சமூக வலைதளங்கள் மூலமாகவும் HGC-ஐ தொடர்பு கொள்ளலாம். Facebook, இன்ஸ்டாகிராம், யூடியூப் போன்ற சமூக வலைதளங்களில் HGC-இன் நிகழ்ச்சியை பார்த்து தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளுங்கள். எங்கள் முகவரி: சுகமளிக்கும் சுவிசேஷ பேராலயம், N9 காந்தி ரோடு, நெடுங்குன்றம், சென்னை 600127. தவறாமல் வாருங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களை உங்கள் வாழ்வில் பெற்றுக் கொள்ளுங்கள்.